Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindrinadan JEE website la JEE Main entrance examination session 2 ku namak online application ku session 2 ku aarambichitaanga. Neethu evening la irundha aarambichiruchu. Endha problem illama neenga vande login panni already register pannavanga login panni neenga vande application second time ku potukalam. Adu vande nam already demo video upload pannirukom. Adhe pola vande paathina andha demo video kana link na description la vechirren paathukenga. Adhe pola nam vande ipo dhaan sir fresh ah register panni fresh application poda porom. Registration, first registration பண்ணி application போடலாம் மார்ச் 12 கடைசி நாளுங்க இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் JEE மெயின் செஷன் 2 2023 இருக்கும் jeemain.nta.nic.in வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் சார் நான் செஷன் 1க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபஸ்ட்டு செஷனுக்கு அப்ளையே பண்ணல அப்ளிகேஷனே நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th மார்க் என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வராது அதனால் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை ஏன்னா 10th பர்டிகுலராக 2021 நமக்கு 10th படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பாஸ் நம்பர் தான் இருக்கும் மார்க் வராது ஸோ 10th ஸ்டாண்டர்டில் மார்க் கேட்கறது இல்லை அதே போல் தான் CUET அந்த அப்ளிகேஷன்லையும் ஃபஸ்ட்டு மார்க் கேட்குற மாதிரி இருந்தது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் தமிழ்நாடு போர்டு செலக்ட் பண்ணாலே மார்க் கேட்கறது இல்லை ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி அடுத்த பார்ட்டுக்கு போயிடுது ஸோ அதை பற்றியும் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை ஸோ CUET அப்ளை அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க அதே போல் JEE மெயின் செஷன் 2க்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க JEE செஷன் 2 எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் திருச்சியில் நமக்கு இருக்குது அதே போல் இந்தியா முழுக்க இருக்க NITயில் படிக்கிறதுக்கு JEE மெயின் வேணும் JEE மெயினில் நல்ல ஸ்கோர் எடுத்து JEE அட்வான்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா IITயில் போய் இன்ஜினியரிங் படிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மார்ச் 12th கடைசி நாள் ஃபார் JEE செஷன் 2 அதை மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை சி யூ ஆல்